வணக்கம் நண்பர்களே, சிட்டுக்குருவி ஸ்ரீ சேனல்ல ரொம்ப நாள் ஆச்சு உங்க கூடலாம் பேசி. எல்லாருமே நலமா இருக்கீங்க அப்படின்னு நான் நம்புறேன். நலமாக இல்லாதவர்களுக்காக நிச்சயமாக பிரார்த்திப்போம், எல்லாமே சரியாகும் அப்படின்னு சொல்லி நம்புவோம். இந்த நுண்கிருமி காலத்தில் நம்ம உணவு முறை, வாழ்க்கை முறை, இதையெல்லாம் பத்தி ரொம்ப யோசிக்க வேண்டியதா இருக்கு இல்லையா? நம்ம இப்படி இருந்திருக்கலாம், அப்படி இருந்திருக்கலாம், நம்மளுடைய நோய் எதிர்ப்பாற்றலை இன்னும் மேம்படுத்திக் கொள்வதற்கு பல விஷயங்களை பண்ணியிருக்கலாம்னு இப்போ யோசிக்கிறோம். அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம சில விஷயங்களை மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்துறது அவசியமாகிறது. முன்னோரெல்லாம் மூடரா அப்படிங்கிற தலைப்புல தான் இன்றைய வீடியோ அமைகிறது. நம்ம சில வீடியோக்களுக்கு முன்னாடி சொல்லியிருப்போம், டைரக்டர் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முதல் பாகம் வெளியிட்டோம். அதற்கு பிறகு இரண்டாம் பாகம் இயக்குனர் சிறப்பாக வெளியிட இருந்த காணொலியில நம்மளுடைய மறைந்த இயக்குனர் கே வி ஆனந்த் அவர்களை பற்றியும் சில குறிப்புகளை எடுத்து வச்சிருந்தேன், ஆனால் பேச முடியல. கடந்து போன அந்த அற்புதமான கலைஞர்களுக்காக, மறைந்த நகைச்சுவை கலைஞர் விவேக் அவர்களுக்காக, எல்லாருக்காகவுமே நம்ம சிட்டுக்குருவி ஸ்ரீ சேனல் சார்பாகவும் பார்வையாளர்கள் சார்பாகவும் நம்ம அவர்களுடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் சொல்லிட்டு ஒரு பிரார்த்தனையோடு இப்போ நம்ம வாழ்வியல் முறை குறித்து, உணவு முறை குறித்து சில விஷயங்களை பகிர்ந்துக்கலாம் வாங்க. அஞ்சரி பெட்டின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய சமையல் அறையில் இருக்கக்கூடிய வழக்கமான ஒரு பாரம்பரியமான பொருள், அந்த அஞ்சரி பெட்டியில கடுகு, உளுந்தம்பருப்பு, குறுமிளகு, வெந்தயம், சீரகம் இதெல்லாம் இருக்கும். குறுமிளகு அப்படிங்கிறது, குறுமிளகு ரெண்டு வாயில வச்சுக்கிட்டோம்னா பகைவன் வீட்டில் கூட சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு உடம்பில் இருக்கக்கூடிய நச்சுத்தன்மைகளை நீக்கக்கூடியது குறுமிளகு. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், குறுமிளகு வந்து என்னமோ வடநாட்டு உணவு இல்லைன்னா வந்து வெளிநாட்டு உணவு, சூப்பு, நூடுல்ஸ், இந்த மாதிரி விஷயங்களில் தான் கலக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு குறுமிளகை நம்ம தவிர்த்து விட்டு அதிகமாக இந்த மிளகாய், அப்புறம் பச்சை மிளகாய், வரமிளகாய், மிளகாய் பொடி, இந்த மாதிரி காரத்துக்கான விஷயங்களை உணவில் சேர்க்கிறோம். இதை தவிர்த்துட்டு குறுமிளகுங்கிற விஷயத்த நம்ம அதிகமாக சேர்த்துக்கிட்டோம்னாலே உடம்புல நல்ல எதிர்ப்பாற்றல் இருக்கும், அடிப்படையான விஷயம். அதே போல தான் சீரகம் அப்படிங்கிறதும், சீர்கூட்டல் அகம், உள்ளே இருக்கக்கூடிய அகத்தை சீர்படுத்துவது தான் சீரகம். சீரணம் சார்ந்த எல்லா பிரச்சனைகளையுமே தீர்க்கக்கூடிய தன்மை சீரகத்துக்கு இருக்கு. சிறு குழந்தைகள் வயிற்று வலின்னு சொன்னால் கூட அந்த காலத்தில் நம்ம பாட்டிகள்லாம் கொஞ்சம் சீரகத்தை எடுத்து வாயில் வச்சுக்கோன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் சும்மா சொல்லிட்டு போனது கிடையாது, அவங்க வாழ்க்கை நடைமுறையில் கடைபிடிச்சு பலன் இருக்குன்னு சொல்லி அடுத்த தலைமுறையின் உடல் நலனுக்காக அவங்க சொல்லிட்டு போன விஷயம். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ வெந்தயமும் அதே மாதிரி தான், உடலுக்கு குளுமை தரக்கூடியது. வெந்தயத்தை எப்போவுமே ஆனால் ஒரு சிட்டிகை அளவு தான் நம்ம பயன்படுத்தணும். உடலுக்கு குளுமை தரக்கூடிய வெந்தயத்தை பயன்படுத்தினோம்னா உடம்பு நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். அந்த கசப்பு தன்மையானது தேவையற்ற நச்சுக்கழிவுகளை நீக்குவதற்கு ரொம்ப உதவி புரியும். அடிப்படையான உணவு முறை அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி பருகுதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. நம்ம உடம்புக்கு வந்து அதிகமான நீர் சத்து தேவைப்படுகிறது, அதிகமாக தண்ணி குடிக்கணும்னு சொல்லி எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. எல்லா காலத்திலையும் சொல்லக்கூடிய விஷயம்தான், ஆனால் கடைபிடிக்கிறோமா அப்படிங்கிறது எப்பவுமே கேள்விக்குறியாக தான் இருக்குது. நிறைய தண்ணி குடிக்கணும், அதுவும் இந்த நோய் தொற்று காலத்தில் நம்ம வெந்நீர் குடிக்கிறதுங்கிறது ரொம்ப அவசியமாகிறது. கண்டிப்பாக கபசுர குடிநீர் அல்லது நிலவேம்பு குடிநீர் இந்த மாதிரி குடிநீரை எடுத்துக்கோங்க. நீங்கள் அது உங்கள் உடலுக்கு நிறைய நீர் சத்தை கொடுப்பதோடு எதிர்ப்பாற்றலையும் கூட்டும். தண்ணி குடிக்கிறது ரொம்ப நல்லது தான், ஆனால் சாப்பிட்றதுக்கு அரை மணி நேரம் முன்னாடி நம்ம கண்டிப்பாக தண்ணி அதிகமாக குடிக்கக்கூடாது, அது சாப்பிடும் அளவை வந்து மாற்றிவிடும். அதே போல் சாப்பிட்ட உடனேவும் நிறைய தண்ணி குடிக்க வேண்டியதில்லை, கொஞ்சமாக குடித்தா போதும். ஆனால் சாப்பிட்டதுக்கு அரை மணி நேரம் கழித்து அந்த இடைவெளிகளில் அதிகமாக தண்ணி குடித்தோம்னா சிறப்பாக இருக்கும். சரியான நேரத்தில் உணவு சாப்பிடுதல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். காலை உணவுனா கண்டிப்பாக ஒரு 8-9 மணிக்குள்ளே சாப்பிடணும். அதே போல் மதிய உணவுனா ஒரு 2 மணிக்குள்ளே சாப்பிடணும். மாலை நேரத்தில் தேநீர் அல்லது ஏதாவது ஒன்று பருகி ஒரு சிற்றுண்டி மாதிரி ஏதாவது சாப்பிடலாம். அது வந்து நம்ம ஒரு 4 மணிலேருந்து ஒரு 5 மணிக்குள்ளே அல்லது 5.5 மணிக்குள்ளே முடிச்சிட்டோம்னா சிறப்பாக இருக்கும். இரவு உணவுங்கிறது அதிகபட்சம் 8.5 மணிக்குள்ளே முடிச்சிட்டோம்னா தான் இந்த காலகட்டத்துக்கு சரியாக வரும். இரவு அதிக நேரமாக விழித்திருத்தல், தூக்க நேரத்தை குறைத்தல், இதுவும் வந்து உடல் நலத்திற்கு கேடாக போய் முடிந்துவிடும். இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு நீங்கள் எப்போவுமே கேட்கறது தான், நானும் என்கிட்ட கேட்டுக்கிற விஷயந்தான், என்னம்மா சொன்ன விஷயத்தையே திருப்பி சொல்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு. ஆனால் நம்மளுடைய மெமரி அப்படின்னு சொல்லக்கூடிய நினைவாற்றல் வந்து எப்போவுமே பல விஷயங்களை உள்ளே அடக்கி வச்சுக்கோ.
இருக்கோம். ஆனால் அதை வெளிக்கொண்டு வராது. செயல் வடிவமாக கொண்டு வரதுக்கு சில தடைகள் உடல் ரீதியாகவும் இருக்கும், மன ரீதியாகவும் இருக்கும். வாழ்க்கை நடைமுறைகளும் புற சூழ்நிலைகளும் நம்ம அதை கடைபிடிக்க முடியாத அளவுக்கு தடைகளாக இருக்கும். அதனால தான் மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்தி இதை நம்ம செய்யணும் அப்படிங்கிற ஒரு உறுதியான எண்ணத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு நல்லெண்ணத்துக்காக தான் மீண்டும் மீண்டும் சிட்டுக்குருவி ஸ்ரீ சேனல்ல நல்ல விஷயங்களை வலியுறுத்துகிறோம். ஓகே, பருகுதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல காலையில எந்திரிச்சோன்னா நாங்க என்ன குடிக்கிறது அப்படின்னு கேப்பீங்க. ஸோ பால் குடிக்கிறது அப்படிங்கிறது சிறப்பான விஷயமா தான் இருக்கும். ஆனா பால் அப்படிங்கிறது உடம்புக்கு வந்து நம்ம தொண்டைக்கு சில பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடும், சிலருக்கு கொழுப்பை கூட்டம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட இருக்கும். அதனால பால் குடிக்கிறவங்களா இருந்தா நிச்சயமா அதுல கொஞ்சமா மஞ்சள் இல்லைன்னா குருமுளகு தூள் இல்லைன்னா பூண்டு ரெண்டு பல் தட்டி போட்டு அந்த பாலை குடிங்க. அந்த பால் கூட சர்க்கரை சேர்த்தாமல் குடிப்பது நல்லது. அப்படி இல்லை எனக்கு கொஞ்சம் இனிப்பு வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து கரும்பு சர்க்கரை, நாட்டு சர்க்கரை இல்லைன்னா வெல்லம் இந்த மாதிரி இயற்கையான இனிப்புகளை பயன்படுத்தினீங்கன்னா நல்லாயிருக்கும். வெள்ளை சர்க்கரையை தவிர்ப்பது எப்பவுமே உடம்புக்கு நல்லது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தேநீர் குடிக்கிறவங்களா இருந்தால் ஒரே போல தேநீரை நம்ம தயாரிக்கிறத விடவும் இஞ்சி போட்டு தயாரிக்கலாம், ஏலக்காய் போட்டு இல்லைன்னா எலுமிச்சை தேநீராக புதினா தேநீராக இப்படி உடலுக்கு நலன் பயக்கக்கூடிய இந்த இயற்கையான சில விஷயங்களை தேநீர் கூட கலந்து சுவையான தேநீராக கலந்து குடித்தோம்னா தேநீர் நேரங்கள் மட்டும் இல்லை வாழ்க்கையும் சுவையாக இருக்கும், உடல் ஆரோக்கியமும் மேலும் மேலும் வலுப்பெறும். அடுத்ததாக காஃபி குடிக்கலாமா அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் வருது இல்லையா. காஃபி குடிக்கிறது வந்து அதிகமாக வந்து அட்வைசபிள் கிடையாது, உடலுக்கு வந்து அதிக நலன் பயக்கக்கூடியது இல்லை காஃபி. ஆனால் காஃபியில் இருக்கக்கூடிய கேஃபின் அப்படிங்கிற ஒரு பொருளானது புத்துணர்ச்சியை உற்சாகத்தை கொடுக்கக்கூடியது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. எனவே குடிக்கலாம், ஒன்று அல்லது இரண்டு கோப்பை மட்டுமே காஃபி குடித்தா அளவோட நலமாக இருக்கும். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த தேநீர் குடிக்கிறவங்க காஃபி குடிச்சுப்பாங்க, ஜூஸ் குடிச்சுப்பாங்க, மாற்று பருகுதல் ஏதாவது கொடுத்தோம்னா அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி குடிச்சுப்பாங்க. ஆனால் காஃபி குடிக்கிறவங்க வந்து இல்லை இல்லை எனக்கு காஃபி தான் வேணும்னு சொல்லுவாங்க. அப்படி நம்மளை அடிமைப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை வந்து காஃபிக்கு உண்டு. அந்த சுவைக்கு அடிமையாயிட்டா வேறு எதுவும் வேண்டான்னு சொல்ல ஆரம்பிச்சிருவோம். அதுவும் ஒரு விஷயம் இருக்குது. மேலும் பசியை குறைக்கக்கூடிய தன்மையும் காஃபிக்கு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால் காஃபி எடுத்துக்கும் போது கொஞ்சம் யோசிச்சுட்டு அவசியமான பார்த்துட்டு காஃபி எடுத்துக்கோங்க. சரிம்மா, நோய் எதிர்ப்பாற்றல கூட்டணும்னு சொல்லி பேசிகிட்டு இருக்க, அப்போ நாங்கள் நிறைய பழச்சாறுகளை எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டால் பழச்சாறுகளை எடுத்துக்கொள்ளலாம். யார் எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னா ரொம்ப நோய் எதிர்ப்பாற்றல் குறைவாக இருக்கவங்க, நோய் தொற்று உள்ளவங்க, இந்த மாதிரி இருக்கவங்க, உடம்பு முடியாதவங்க, வயசானவங்க, சிறு குழந்தைகள், ஓடி ஆடி நிறைய வேலை செஞ்சு வெயிலில் களைச்சி ஓஞ்சி திரிஞ்சு வரவங்க, இந்த மாதிரி இருக்கவங்க பழச்சாறுகளை பருகலாம். சும்மா வீட்லேயே உட்காந்துக்கிட்டு மொபைல் ஃபோனை பார்த்துக்கிட்டே இருக்கவங்க கண்டிப்பாக பழச்சாறு குடிக்கிறது நல்லது கிடையாது. மேலும் பழச்சாறாக நம்ம எடுத்துக்கொள்ளும் போது அதில் நம்ம அதிக சர்க்கரை சேர்த்துவோம், அதிக நீர் சேர்க்கும் பொழுது அதில் உள்ள விட்டமின்ஸ் வந்து உயிர் சத்துக்கள் வந்து கரைக்கப்படும். அப்போ அந்த சத்துக்கள் வந்து அப்படியே உடம்புக்கு போய் சேராது. எனவே பழச்சாறு குடிப்பதை நிச்சயமாக தவிர்க்கலாம். அதை பழங்களாகவே நம்ம நறுக்கி எடுத்துக்கிட்டோம்னா அந்த சத்துக்கள் உடலுக்கு அப்படியே போகும், சருமமும் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ எந்தெந்த பழங்களை சாப்பிட்லாம் அப்படின்னு சொன்னோன்னா எல்லா பழங்களுமே நல்லது தாங்க. பழம் சாப்பிட்டா சளி பிடிக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு மூட நம்பிக்கைன்னே நான் சொல்லுவேன். எந்த பழங்களை எந்த நேரத்தில் சாப்பிடணும் அப்படின்னு இருக்குது, அதை சரியான முறையில் கடைபிடிச்சோம்னா சளி பிடிக்காது. எலுமிச்சை, சாத்துக்குடி, ஆரஞ்சு இது போன்ற விட்டமின் சி நிறைந்த சாறு நிறைந்த இந்த பழங்களையெல்லாம் பகல் நேரங்களில் மாலை நேரங்கள் வரைக்கும் நம்ம குடிக்கலாம். வாழைப்பழம், மாம்பழம், ஆப்பிள், மாதுளை இது போன்ற பழங்களை இரவு நேரத்தில் எடுத்துக்கிட்டோம்னா பொருத்தமாக இருக்கும். மேலும் கொய்யா, சீதாப்பழம், சப்போட்டா பழம் இந்த மாதிரி நம்ம நாட்டு பழங்களையும் அப்பப்போ எடுத்துக்கிட்டோம்னா உடல் வலுப்பெறும், எல்லா விதமான சத்துக்களும் உடலுக்கு கிடைக்கும். எந்த ஒரு பழத்தையும் காய்கறியையும் நம்ம ஒதுக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் ஒரு நல்ல சரிவிகித உணவு முறைக்கு முதல் படியாக இருக்குங்கிறத மறக்காதீங்க. ஸோ நம்ம பெரியவங்க தான் அடுத்த தலைமுறைக்கு முன்னுதாரணமாக இருக்கணும். நம்மளே அந்த காய் சாப்பிட மாட்டேன், இந்த காய் சாப்பிட மாட்டேன்னு சொன்னால் அதை பார்த்து குழந்தைகளும் கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க. மேலும் கிழங்கு வகைகள், கேரட், பீன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வழக்கமான காய்கறிகள், தக்காளி, வெங்காயம் இப்படின்னே போயிட்டு இருக்காம மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா எத்தனையோ காய்கறிகள் இருக்கு, கொடி வகை காய்கறிகள் நிறைய இருக்கு. அந்த மாதிரி விதவிதமான
பல்வகையான வண்ணங்களை கொண்ட காய்கறிகளை எடுத்துக்கிட்டோம்னா நல்லா இருக்கும். கொத்தவரங்காய் இருக்கு, அவரைக்காய் இருக்கு, பாகற்காய் இருக்கு, மேரைக்காய்னு சொல்லக்கூடிய சௌசௌ இருக்கு, வெண்பூசணி இருக்கு, இப்படி சொல்லிக்கிட்டே போலாம். மண்ணில் விளையக்கூடிய கிழங்கு வகைகளை விடவும் நம்ம இந்த மாதிரி கொடி காய்களை நிறைய சேர்த்துக்கிட்டோம்னா நீர் சத்து உடம்புக்கு கிடைக்கும். அந்த காய்கறிகள் வந்து எளிதில் வேகக்கூடியதாக இருக்கும். அப்ப நமக்கு கேஸ் செலவோ கூட வந்து குறைவாக நம்ம பயன்படுத்துற மாதிரி இருக்கும். அது சீக்கிரமா ஜீரணமாகிவிடும் அப்படிங்கிற ஒரு சிறப்பு தன்மையும் இருக்கிறதுனால கொடி காய்களை அதிகமாக சேர்த்துக்கலாம். கிழங்கு வகைகள் அப்படின்னு பார்க்கும்போது உருளைக்கிழங்கு மட்டுமே எடுத்துக்கொள்ளாமல் சர்க்கரை வள்ளி கிழங்கு இல்லைனா கருணை கிழங்கு, கூர்க்கங்கிழங்கு, சேப்பங்கிழங்கு இது போன்ற கிழங்குகள் வந்து வாயுத்தன்மை வந்து குறைவாக இருக்கக்கூடிய கிழங்குகள். இந்த காய்கறிகளையும் எடுத்து நம்ம வழக்கம் போலவே உருளைக்கிழங்கு எப்படி சாப்பிடுவோமோ அதே மாதிரி காரக்கறியோ இல்லைனா ரோஸ்டோ பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து, பயனுள்ள கருத்தும் கூட அப்படின்னு நம்புறேன். ஓகே, எல்லா காய்கறிகளையும் எடுத்துக்கணும். ஓகே, எப்படி சமைக்கணும் அப்படிங்கிறது நம்ம எப்பவும் சொல்ற விஷயம்தான். மஞ்சள் கல்லுப்பு கலந்த நீரில் நல்லா சுத்தம் பண்ணிட்டு அதற்கு பிறகு நம்ம நறுக்கலாம். காய்கறிகளை எப்போவுமே கழுவிய பிறகுதான் நறுக்க வேண்டும். நறுக்கிய பிறகு நம்ம கழுவுனோம்னா அதில் இருக்கக்கூடிய விட்டமின் சத்துக்கள் கண்டிப்பாக போயிடும் அப்படிங்கிறத எப்போவுமே மறக்காதீங்க. நறுக்கினதுக்கு அப்புறமா கழுவுறது அப்படிங்கிற விஷயத்த கண்டிப்பாக கடைபிடிக்காதீங்க. ஓகே, அதே போல சாப்பிட்றது அப்படிங்கும்போது சாப்பாடுங்கிற விஷயத்த அளவாக வச்சுக்கிட்டு காய்கறிகள் ஒரு நாளைக்கு மதிய சாப்பாடில் கண்டிப்பாக இரண்டு காய்கறிகள் இருக்கிற இரண்டு கிண்ணங்கள் அளவாவது இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டோம்னா உடலுக்கு நிறைய சத்துக்கள் கிடைக்கும். ஓகே, ஸோ மாலை உணவு அப்படின்னு சொல்லும்போது வீட்டிலேயே தயாரிக்கப்பட்ட மாலை உணவுகளை எடுத்துக்கிறது நல்லது. டப்பால் அடைச்ச குளிர்பானங்கள் அப்புறம் உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய பானங்கள் இதையெல்லாம் வந்து கண்டிப்பாக தவிர்த்துடணும். அறவே நம்ம அதை தவிர்த்துறது தான் ரொம்ப நல்லது. ஓகே, மாலை நேரங்களில் தேநீர் அல்லது காஃபி கூட வீட்டிலேயே தயாரிக்கப்பட்ட சுண்டல் அல்லது இயற்கையான அளவாக எண்ணெய் வைத்து நம்ம செஞ்ச பஜ்ஜி போண்டா எதுவானாலும் சரி ஒன்றோ இரண்டோ அளவாக எடுத்துக்கிட்டோம்னா நல்லா தான் இருக்கும். சாலட் அல்லது பழக்கூழ் இந்த மாதிரி கூட நம்ம எடுத்துக்கலாம், ஆரோக்கியமாக இருக்கலாம். மேலும் இரவு உணவுங்கிறது மிதமானதாக ஒரு 8:30 முன்னாடி சப்பாத்தி இல்லைனா இட்லி தோசை பொங்கல் உப்மா கிச்சடி இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு, மாறி மாறி செய்யுங்க. அதே போல பொங்கல் கிச்சடியெல்லாம் செய்யும்போது வழக்கமான அரிசி பருப்பு கூட செய்யாமல் நம்ம சிறுதானியங்களை கொண்டு, குதிரைவாளி இருக்கு, திணை இருக்கு, சாமை இருக்கு, இந்த மாதிரி நிறைய சிறுதானியங்களை கொண்டு இந்த பொங்கல் கிச்சடியெல்லாம் செஞ்சோம்னா நிறைய சத்துக்கள் உடம்புக்கு கிடைக்கும். நமக்கு பெயர் சொல்ல தெரியாத நிறைய சத்துக்கள் உடலுக்கு தேவையானதாக இருக்கு. அவ்வளோ அறிவியல் பூர்வமாக நம்ம போக வேண்டாம், ஆனால் உடலுக்கு தேவையான சத்துக்கள் நிறைய கிடைக்கணும்னா சிறுதானியங்களை கண்டிப்பாக சேர்த்துக்கணும்னு மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்திக் கொள்கிறேன். சமைக்கிறதுல இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. ரொம்ப நேரம் எடுத்து சமைக்கணும் அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது. சில பேர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மத்தியானம் இந்த சாப்பாடு முடிவு பண்ணிக்கிட்டா காலையில 5 மணிலேருந்து தேங்காய் எடுக்கணும், காய் அறியணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், இதை ஊற வைக்கணும் அப்படின்னு சொல்லி கலையபரமா பண்ணுவாங்க. அப்படி டென்ஷனோட பரபரப்போட பதட்டத்தோட கண்டிப்பாக சமையல் பண்ணோம்னா அந்த சமையல் சுவையாகவும் இருக்காது, ஆரோக்கியமானதாகவும் இருக்காது. அளவான தேவையான பொருட்களை தேவையான இடங்களில் திட்டமிட்டு வச்சுட்டிங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் அல்லது அதிகபட்சம் 1 மணி நேரம் போதுமானது சமையலுக்கு. ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும், அந்த சமையல் கெடாமலும் அதிக நேரம் இருக்கும். சமையல் செய்கிறதுல ரொம்ப நேரம் நம்ம செலவிடுறோமோ அப்படிங்கிற மன உளைச்சல் சமையல் செய்யக்கூடிய பெண்களுக்கோ அல்லது ஆண்களுக்கோ ஏற்படாது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால உங்கள் வீட்டில் யார் சமைச்சாலும் சரி அதிக நேரம் எடுத்து சமையல் செய்யாதீங்க. குறைவான நேரத்தில் நிறைவாக மன நிறைவோட சாப்பிட்றவங்க சந்தோஷமாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு சமைச்சாலே அந்த உணவு சுவையானதாக இருக்கும், ஆரோக்கியமானதாகவும் இருக்கும். ஓகே, நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டோம். மற்றும் ஒரு நாள் வேறு சில சுவையான பயனுள்ள தகவல்களோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் மட்டும் இல்லை, எப்போவுமே உடல் ஆரோக்கியத்தை பேணுங்கள், மனநலமும் பேணுங்கள். டேக் கேர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் கூட பகிர்ந்துக்கிறதுக்கு மறக்காதீங்க. நன்றி நண்பர்களே.